Hey guys, welcome back to my channel. In this video, we will talk தலையில வந்து அதிகமா பொடுகு இருக்கும் அது அரிப்பு ஜாஸ்தியா இருக்கும் சோ அதுக்கான ஹோம் ரெமெடி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ இதுக்காக வந்து நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெமெடி எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ண போற ரெமெடி என்ன அப்படிን பாத்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் சோ வேப்ப எண்ணெயில என்னென்ன வந்து முடி வளர்ச்சிக்கான என்னென்ன நல்லது இருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் உங்க தலைமுடிய பாதுகாக்க பல வழியில வந்து உதவுது எண்ணெய் கொண்டு அடிக்கடி நம்ம தலைமுடியில நம்ம வெச்சி மசாஜ் செய்யும்போது நம்மளோட முடி வந்து அடர்த்தியாவும் இருக்கும் வலுவாகவும் இருக்கும் நார்மலாக வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நம்ம தலையில் இருக்கிற அந்த பொடுகு அரிப்பு ஸோ இதெல்லாம் வந்து குறையும் முடி வந்து உதிர்வதையும் தடுக்கும் ஸோ நம்மளோட முடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வேப்ப எண்ணெய் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்குது நம்ம சாப்பிட்டு இந்த எண்ணெய் ஸ்மெல் பண்ணால் கண்டிப்பாக வாமிட் வந்துடும் அந்தளவுக்கு அந்த கசப்பு தன்மை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது ஸோ வேப்ப எண்ணெய்க்கு வந்து நீங்கள் சாதாரண எண்ணெய் வாங்கினா போதும் பிராண்டட் எண்ணெய் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த எண்ணெயை நான் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து என்னோடய தலையில் வந்து மசாஜ் பண்ணுறேன் ஏன்னா அதிகமாக இது பண்ணால் அந்த பச்சை வாசனை முடியிலேருந்து போக மாட்டேங்குது ஸோ நிறைய அளவு நான் எடுக்காமல் சில ட்ராப்ஸ் மட்டும் நான் எடுத்து அப்ளை பண்ணி நான் வந்து கொஞ்ச நேரம் என்னோடய தலையில் ஊற வச்சுட்டு ஒரு 1 hour வந்து நான் வார்ம் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுறேன் ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு நான் நார்மலாக சிக்கக்காய் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வேப்ப எண்ணெயை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை நீங்கள் வந்து தலைக்கு யூஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து பொடுகு வந்து குறையும் முக்கியமாக வந்து பனிக்காலத்தில் நம்மளோட தலையில் அரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த அரிப்பும் குறையும் ஸோ தலையில் நம்மளுக்கு பொடுகு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம முகத்தில் வந்து பிம்பிள்ஸும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேக்ஸிமம் நம்ம தலையில் இருக்கிற டேண்ட்ரஃபை வந்து இமீடியட்டாக வந்து அதை நம்ம வந்து சரி செஞ்சால் தான் நமக்கு வந்து முகத்தில் வந்து முகப்பூர் வராமல் இருக்கும் ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம டேண்ட்ரஃப் வராமல் நம்ம பார்த்துக்கணும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்